நம்ம கிச்சனுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ் மறுபடியும் நான் ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஸ்டவ் மேலே இருக்கிற இந்த பால் சிந்திருக்கும், மாவு சிந்திருக்கும், இல்லை இந்த மாதிரி ட்ரையான இதெல்லாம் இருக்கும். ஸோ இது பார்க்கவே அறுவறுப்பாக இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்துருக்கலாம். ஒரு பக்கம் ஓரமாக அந்த வைப்ஸ் அதனால் ஈரம் பண்ணி இந்த மாதிரி தொடச்சேன். ஈஸியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். மெயினாக இது கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ்வுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையானதும் சரி வெட்டானதும் சரி எடுக்கிறதுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிது. ரீயூசபிளும் கூட, ஒரு வாட்டி நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வேணும்னா டேக் பண்ணுற நீங்கள் தரமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நிறைய கிச்சன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.